ஹலோ கைஸ், வெல்கம் டு மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 4. பார்ட் 3 என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜரி கேவையை தேடி போனோம். தேடி போன மாதிரியே ஒரு கேவ் கிடச்சிது. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட், லாபிஸ் லாசுலி, ரெட் ஸ்டோன் டஸ்ட், எக்கச்சக்க பொருள் கிடச்சிது. ஆனால் அதெல்லாம் திருப்பி நம்மளால் வீட்டுக்கு கொண்டு போகவே முடியல. ஏன்னா அந்த இடத்துல நம்ம செத்து செத்து விளையாடிருந்தோம். அந்த எபிசோட் பயங்கர ஃபன்னியாகவும் அதே நேரத்தில் டிப்ரெசிங்காகவும் இருக்கும். அதை போய் பார்க்கல, நான் செக் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடில் நம்ம ஜாவா எடிஷனுக்கு ஸ்விட்ச் ஆக போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்தோடனே பார்த்தோன்னா நம்ம இங்கே கேவல இறக்கி விட்டுருக்கானுங்க. பார்த்துக்கோ, இதுதான் ஜாவா எடிஷன். ரொம்ப நார்மலா இருக்கு. RTX ல இருந்து மாறுறதும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. RTX ல நமக்கு வெளிச்சத்துல சூப்பரா இருக்கும், ஆனா இருட்டுல போனா ரொம்ப இருட்டா இருந்ததுல, அதுதான் பிரச்சனை. இப்போ எதுவுமே கையில கிடையாது, எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். கைஸ், இதுதான் பாத்தீங்கன்னா புது ஷேடர். இது பேர் வந்து ஆஸ்திராலெக்ஸ்ன்னு ஒரு ஷேடர் போட்டிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு ஒரு ஷேடர் ட்ரை பண்ணலான்ட்டு. ஏன்னா இது RTX கிடையாதுல, ஒன்று மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது. இஷ்டத்துக்கு எத்தனை ஷேடர் வேணா போடலாம். ஆனாலும் உங்களுக்கு பிடிச்ச ஷேடர்ஸ் எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்க பேர் ஆஸ்திரா போட்டதுனால இங்க தண்ணி பாத்தியா பல பல பலன்னு இருக்கிறது. இப்ப வந்து நம்ம வந்த வேலையை பார்ப்போம். என்னடா இது ஜொலிக்குது? இதுதான். ஆனா இங்க பார்த்து கல்லு போறதுக்குள்ள இருட்டாவ ஆரம்பிச்சிருச்சாங்க பாத்தியா. மாலை நேரத்து வெளிச்சம் அப்படியே தெரியுதா? செமையா இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு RTX ஏன் வேணா வேணாம்னு சொன்னாலும் இப்பதான் புரியுது. RTX கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. பின்னாடி வரணும் நீ செத்துறமா. பட் என்ன பிரச்சனை இல்ல, பொருள்லாம் போயிருச்சு, அதான் பிரச்சனை. பாத்துக்கோ. ஏ என்னடா இது? இதுதான் நம்ம போட்ட ஷேடரோட பவர். வந்துட்டோம்லிக்குது தம்பி. ஏய் என்னது இது? முயலா? முயல் குட்டியா இது? ஏய் முயல் தான் நினைக்கிறானா, விசித்திர முயலா இருக்கு. ஸ்னோல வாழ்ற முயலோ. அங்க வர ஏதோ ஜொலிக்குது. ஏய் கரடிடா. ஐயோ போலார் பியர் அதானே இது. ஆனா முட்டுமா? முட்டை வருதுடா, அங்க போறான், ஓடி வருதுடா. ஐயோ அதை அடிச்சா கூட அப்ப நமக்கு அந்த ஏதோ அந்த தோலை வச்சு ஏதாவது செய்யற மாதிரி. அது பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏய் ஜாம்பி சாவு. வந்துட்டோண்டா வந்துட்டோம். அவன் கையில மட்டும் பட்டன்னு வச்சுக்க, ஒரே அடியில சாச்சிருவான். ஆனா நம்ம அவனை தொடர்றதுக்கு நம்மள எதுவும் பண்ண மாட்டான். இங்க போய் ஃபர்னஸ் வச்சிருக்கேன். குட்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்கடா. குட்டி குட்டியா இருக்கானுங்க பசங்களா? ஆமா, வில்லேஜர்ஸோட பசங்க. அவங்களும் குட்டி போடுவாங்கல்ல. கைஸ் இத கொஞ்சம் விசித்திரமா நடந்துட்டு இருக்கீங்க. ஏய் கிரீப்பர் வராண்டா அயன் கோலம் முன்னாடி. என்ன பண்ணுவான் அவன்? பாத்துப்பான் விடு, நமக்கு எதுக்கு அதெல்லாம். பிளாஸ்ட் ஃபர்னஸா? ஓ ஃபர்னஸ்ல ஏதோ வித்தியாசம். எல்லாமே நம்ம பண்ணி வச்சிருப்பாங்களா? நமக்கு ஈஸியா இருக்குமே. அப்ப செஸ்ட் எல்லாம் இருக்கு. அயன் ஹெல்மெட். ஓ ஹெல்மெட் மட்டும் வச்சிருக்கானுங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஏதோ கண்டுக்க மாட்டானுங்களா? ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்கு? ஐயோ பிளக்கா ஜாம்பிடா பண்டாண்டா பிளக்கா. ஏய் சமையா இருக்கடா இந்த வீடு. கண்ணாடியில அடிச்சலாமா? இவ்வளவு வேகம் ஓடி வரா? பிளக்கா ஜாம்பி தான்டா இருக்கிறதுல டேஞ்சர். உயிரை வாங்குவான்டா. ஓட ஓட பையா, பவர் அதிகமா வச்சிருக்கானுங்க. பாவடா பாவடா. டேய் ஏய் அப்படியே பழம் தோண்டி உள்ள விட்டு. டேய் டேய் சாவ மாட்டா. ஐயோ உயிர் எத்துறோம் போறடா இவன். மறுபடியும் திரும்பி வர. டேய் 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 உங்களுக்கு இப்பதான வில்லேஜ் கிடைச்சிருக்கு. அப்பாடா சுத்தப்பட்டடா இவனை சாவடிக்கிறதுக்குள்ள முடியல. அப்பா
இரு இது என்னது கண்ணாடி வீடு கண்ணாடி இருக்கு டேய் கதவு எங்கடா அந்த ஒரு இங்க இருக்கு ஓ வேற லெவல்ல கட்டி வச்சிருக்காங்க இது வந்து லைப்ரரி bro என்னது ரே ஃபிஷிங் ராடா மீன் பிடிக்கிறதுக்கா மீன் பிடிக்கிறதுக்கா சரி எடுத்து வச்சுப்போம் இது உட்காந்து மீன் பிடிப்பானுங்களா ஸ்வாட் எடுத்து வச்சுப்போம் இது முடிகிற நிலைமையில இருக்கு மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் இருக்கும் போல அங்க பாத்தியா ஐஸ் கோலம் சண்டை போட்டுட்டு இருக்கான் ஜாம்பிஸ் கூடயும் கிரீப்பர்ஸ் கூடயும் பயப்படுவாங்க ஓ இப்ப நாமளும் அவங்கள மாதிரி ஒரு மனுஷன் அந்த அன்லிமிட்டட் அயன் ஃபார்ம் பண்ணலாமா இப்ப எதுக்கு டைம் இருக்குல்ல இந்த ஊரெல்லாம் சுத்தி பாப்போம் ஸ்னோலாம் வந்து செம்மையா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்னோ வில்லேஜ் கார வந்திருக்கோம் நம்ம பெட் எடுத்துட்டு வந்து பின்னாடி வரானா சாசா பெட் குத்துறீங்களா வீட்டுக்கு போவோம் பெட் எல்லாம் கொடுக்க முடியாது போடா ஏய் போடா யாருமே இல்ல எதுவுமே இல்லையடா ஓ ஸ்மோக்கரா ஸ்மோக்கருக்கெல்லாம் நமக்கு இப்போதைக்கு வேலை கிடையாது இவனுங்க இந்த நெருப்பு இது பண்றதுக்கா எதுக்குன்னு எனக்கு தெரியாது சரி ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கட்டி வச்சிருப்பாங்க வில்லேஜர் ஒன்றும் சாதாரண ஆளா இல்லையா இந்த ஸ்னோ வேர்ல்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் யா யா அற்புதமா இருக்கு பார்க்கவே இக்லூலாம் இருக்கு பாரு ஐஸ் கட்டியிலே வீடு கட்டி வச்சிருக்கானு ஓ ப்ளூ கலர் பெட் இங்க ஒரு பெட் இருக்கு பெட் தேவையில்ல நமக்கு ஆல்ரெடி ஒரு பெட் ஆ வில்லேஜர் இந்த வீட்டுக்குள்ள என்ன ரெண்டு பெட்டுடா ஒரு பெட் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் பூனைக்கு மீன் வேணும் மீன் இல்லையா நம்மள்கிட்ட சிங்கலாமா சிங்கலான்னு தெரியாது ப்ரோ சிங்கம் பாம்பு பூனை இருக்கு விச்செல்லாம் இருக்கு அதாவது நம்ம இப்போ போலார் பியர் பார்த்துட்டோம் ரேபிட்லாம் பார்த்தோம் அப்புறம் டாங்கியே லாஸ்ட் வீடியோவில் டாங்கியை நாங்கள் ஆர்ஸ்ன்னு சொல்லிட்டோம் சாரி இங்கே படுறா செஸ்ட் இருக்கு ஏதாவது இருக்கா ஒப்பாடா பொட்டேட்டோ வீட்டு எக்கச்சக்கமாக இருக்குதே கோல் எல்லாத்தையும் தூக்குவோம் நமக்கு எல்லாமே பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்றதுக்கு தான் வேற இதுக்கு ரெட் கலர் பெட்டும் நல்லா இருக்கு இது எடுத்துக்கோங்க ரெண்டு பெட்லாம் நம்ம கஷ்டப்பட்டு செய்யவே தேவையில்ல பேசாம இப்ப இங்கே மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னா சொல்றேன் அதுவும் கரெக்ட் தான் இங்கே செட்டில் ஆயிடலாம் A few moments later அவ்வளவுதான் நோண்டு 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 தான் போடு இதெல்லாம் காட்ட முடியாது கட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் ஏதாவது முக்கியமான பொருள் கிடைக்கிற வரையும் நாங்க காத்திருப்போம் முன்ன கட்டின மாதிரியே நம்ம வீட்டை சுத்தி சரி அந்த மைனை சுத்தி அப்படியே கட்டி வச்சுட்டேன் எவனும் வந்துடக்கூடாதுல்ல ஜாம்பி ஏதாவது உள்ள பூந்துருச்சுனாதான் பிரச்சனையா இருக்கு ஆனா கோலம் கோலமே நம்மளையும் சேர்த்து பாத்துப்பானா ஆமாண்டா நமக்கு என்ன பிரச்சனை வருவானா வரமாட்டா வாய்ப்பே இல்லை அப்படியே அவனும் நம்மளை குச்சி வரக்கூடாது இது வெட்டி விட்டுரும் ஓகே முன்ன பண்ண தான் அப்படியே இந்த செஸ்ட் எடுத்து வச்சு தேவையில்லாத பொருட்கள்லாம் அப்படியே கட்டி வச்சிடும் நம்ம வீடு பேர் ஒரு பெட்டு ஒரு செஸ்ட்டு அவ்வளோதான் ஏய் பெட்டெல்லாம் கொடுக்க முடியாது போய் தூங்குடா அங்க போடுற ஏதோ ஒண்ணு நம்மள தாக்குற மாதிரி விண்மீன் சி வால் மீன் ஏதோ ஒரு மீன் போகுது அப்படி தூங்குவோம் ஓ கோல் கிடைக்குதுடா வேற மாதிரிடா ரொம்ப இருட்டா இருக்கே யாராவது இருக்கீங்களா அந்த இருட்டுலயும் தெரிது பாத்தியா அதுதான் ஜாவா எடிஷன் இல்ல ஒரே மாதிரிதான் இருக்கு எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருட்டு போனாலும் தெரியும்டா ஏய் ஆயனும் கிடைச்சிருச்சுரா அவ்வளவுதான் ஏன்னா இது ஏதாவது எழுதி போடுங்கடா ஆயன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியுதுடா உனக்கு ஏன்டா தெரியல ஒரு கேம் புரிஞ்சாதான்டா தெரியும் சரி விடு அடுத்த ஆட்டி அப்படியே வரும்போது டார்ச் வச்சிடலாம் கவலைப்படாத இப்போதைக்கு எடுத்துட்டா போய் உருக்கிட்டு தேவையான பொருட்கள் செஞ்சுட்டு வந்துடும் சரி ஓ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்தது கவனிக்கவே இல்லடா சொன்னேன் இருந்ததுடா ஒரு ரெண்டு டார்ச் கிட்ட ஆறு டார்ச் அடே எங்கடா போச்சு 64 ஆகும் 64 வந்துருச்சா நல்ல வேலை எல்லாம் இந்த ஆறு மட்டும் தான் நான் பார்த்தேன் எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா 64 டார்ச் இப்ப பாரு கையில எடுத்தாலே வெளிச்சம் வருது பாத்தியா பகல்லியேவா சும்மா சொல்றேன் கையில எடுத்தாலே வெளிச்சம் வருது பாரு இப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சா லெஃப்ட் ஹேண்ட்லயே வெளிச்சம் வரும் அப்படியே நம்ம நோண்டி ரெண்டு கையில வச்சிருக்கோம் டார்ச் ஆமா ரெண்டு கையில வச்சிருக்கோம் நல்லா இருக்கே தீப்பு அந்த மாதிரி தூக்கிட்டு போலாம் ஆனா அந்த நம்ம விண்டோஸ் 10 எடிஷன்ல ஆர்டெக்ஸ் போட்டு விளாண்டமே அதுல இந்த மாதிரி லெஃப்ட் எல்லாம் வைக்க முடியல இது வேணா கையில அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே மெயின் பண்ணினே போலாம் என்னடா தண்ணி சவுண்ட் இப்படி கேக்குது அதான் கேட்டுச்சு ஏதோ குடுக்கல இருக்கிறோம் எங்கடா வந்து அயன் கிடைக்குது நம்ம அயனை நோண்டுவோம் மத்த எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அயனாது அங்க பாரு
ஓ கேவா, என்னது இது? கே ஆஹா, ஏ லாவா தானே அது? லாவாடா, லாவா கேண்டா தண்ணி சவுண்ட் வருது. இங்க நான் ஆயனு புத்துன்னு சவுண்ட் கெடுச்சுரா, இது காலி ஆயிடுச்சுரா பிக்காக்ஸ். இங்க பாரு தண்ணி பக்கத்திலே லாவா. இந்த மாதிரி அதிசயத்தை எங்காவது கண்டுல இருக்கலாம் மக்களே. தண்ணி தானா இது? நான் கூட என்னடா இது லாவாலே ஏதோ ஒன்று எழுது போல இருக்குன்னு. தண்ணி இருக்குதா? தண்ணி பக்கத்துல ஒரே ஒரு கேப் விட்டுட்டு அப்படியே லாவா வருமா? தண்ணியா இருக்குமே, கால் கீழே வச்சிட போற. ஐயோ பக்கத்துல மட்டும் இதுவே போயிட்டா குருவி சத்தம் மாதிரி. மறுபடியும் வேற ஏதோ ஒரு கேவுக்கு வந்துட்டோம். ஏய் அதே கேவு தான் நினைக்கிறேன். இல்ல அது அங்கேயே பார்த்தோம். இது வேற சைடு ரா. பெரிய கேவா இருந்தா அப்படியே ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு போலாமா? இரு நம்ம போற வழியில டார்ச் வச்சுட்டு போவோம். அப்புறமா மறந்துட்டு போயிட்டோம்னா அது வேற ஒரு பிரச்சனை. என்ன எவனா இருக்கீங்களாடா? சவுண்ட் வெவ்வியா வருதுடா. இப்ப தண்ணி போகுது பாருங்க. ஆ கேக்குது வவ்வாலு. வவ்வால் போறதுக்கே பயமா இருக்குடா. இவ்வளவு பொருள் தேடினதுக்கு அப்புறம் போறது வெஸ்ட் வந்துடலாமா? ஏய் பேட்டே இருக்கியா? அண்ணா அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா கிடைக்குது. உங்க பேர் தெரிதா? வவ்வால். வவ்வால் அடிங்க. வவ்வால் வவ்வால் கிரக்கே முளைத்துருது. ஐயோ வந்த வழி பறந்துடுச்சு. ஐயோ வந்த வழி மறக்காம முதல்ல எப்படி வந்தோம்? இப்படி தான வந்தோம். என்னடா ரெண்டு கல் இருக்குது, இப்படியா வந்தோம்? எப்பறம்? இல்ல இல்ல இது இப்படி தான் வந்தோம். கன்ஃபார்மா? இப்படி தான் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். ஏய் கன்ஃபார்ம் இதா இதா இதா. ஓகே அத திரும்பி பார்த்தா இப்ப தெரிஞ்சுச்சா? நம்ம அப்படியே குதிச்சு. ஓகே இதா நம்ம வந்த வழி. அப்படியே இங்க வந்து டார்ச் வச்சு போ. ஏனா திரும்பி வரதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். இங்கேயும் பாத்தீங்கன்னா தண்ணியை லாவாவையும் கலக்கவே முடியல. ஏதோ ஒன்று இடிக்குது. சரி வாமா இப்ப அப்படியே தண்ணியிலேயே அப்படியே மறந்து போவோமா? அடிச்சுட்டு போயிட போதா? இங்க லாபிஸ் லசூலி வந்துருச்சுரா. ஏய் இது நமக்கு லாஸ்ட் வீடியோல அந்த கொகையில கிடைச்சது அதானே? எல்லாம் இப்ப பாரு, அயன் கிடைச்சிச்சு, காப்பர் கிடைச்சிச்சு, லாபிஸ் லசூலி கிடைச்சிருச்சு, டைமண்ட் தான் கிடைக்கணும். பாக்கலாம் எல்லாத்தையும். இதே ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணி இது கிடைச்சிருக்கு. அப்ப இன்னும் மைண்ட் பண்ணி போவோம். எல்லாத்தையும் போய் எடுப்போம். ஏய் மூச்சு முட்டி செத்துற போறடா. அப்படியே போவோமா? ஓ அயன் ஆர்மர் செய்யறது இவ்வளவு காசு ஆகுமா? தேவையில்லப்பா, செஞ்சு வச்சுட்டா நமக்கு யூஸ் ஆகும்ல. நமக்கு இப்போதைக்கு பிக்கா இல்லையே, இருந்தாதானடா. இன்னும் அதுக்கான தேவைகள் இப்போதைக்கு பிக்காக்சஸ் வாடன் போதும். இந்த லாசூலி அப்புறம் இதெல்லாம் எடுத்து. ஓ இந்த ஃபிளின்டன் ஸ்டீலும் செஞ்சு வச்சிருக்கிற அதுதான். இப்ப என்னது நெதர் போர்ட்டல், நெதர் போர்ட்டல் யூஸ் ஆகும். இப்ப வந்து நம்ம மறுபடியும் இதெல்லாம் ஓகே அப்படியே மைன் பண்றதுக்கு போவோம்னா. ஓகே மறுபடியும் நைனிங்கை நோக்கி செல்வோம். இந்த சைடில் நோண்டினதுக்கு கேவ் வந்தது. அப்படியே கொஞ்சம் தள்ளி அப்படியே இந்த சைடில் நோண்டுவோமா? எவ்வளோ இருக்குது? நைனில் இருக்கும். நைன்லனா கண்டிப்பாக டைமண்ட் கிடைக்கும். அதாவது ஃபைவ்லேருந்து டுவெல்லுக்குள்ளே டைமண்ட் கிடைக்கும். ஓ அதான் முன்னோட வந்து இது வேற பாரு அந்த கொட்டுற இது வேற. ஓ எப்போ தான் நிற்கும்? அதான் ஓரளவுக்கு நின்றோம். ஆஹா அப்படியே நம்ம உள்ளே போய் சரிஞ்சிட்டோன்னா என்ன வருது? மாட்டிருவோம். அதிகமா கேக்குது. ஆசைப்பட்டு இப்ப எப்படி இல்லையாடா? நம்ம வந்த வழியில தனியா தண்ணி தனியா லாவா தான்டா இருந்தது. இது தனித்தனியா தான் இருக்கு. ஆனா எல்லாம் ஒரு மாதிரிதான் இருக்கு. எல்லாம் வித்தியாசமா இருக்கு. வேணா வேணா அந்த சைடே போயிருவோம். அந்த சைட் போயிட்டு இந்த தண்ணிய மூடி விட்டானா நம்ம வேலை வேற பக்கம் நம்ம நோண்டிடலாம். எங்கடா நம்ம வந்த வழி? தூர்கா எப்பா ஏய் போடா தண்ணி வேற குடிச்சிட்டு போ. அவள்தான் இப்ப அப்படியே இதை அடைச்சு விட்டு நோண்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான். Close the door. ஐயோ கிரேவலா. ஆ ஓகே.
One eternity later. ஆ பிஜம் போடு பிஜம் போடு. டான் 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 டை டைமண்ட். எட்ரா சீக்கிரம் ராயன் பிக்கப் பண்ணனும். ஃபைனலி முதுகு வலி போக போக மைண்ட் பண்ணதில் நமக்கு கிடைச்சதுடா டைமண்ட். ஆ டைமண்ட் வேற லெவல் பக்கத்துல டைமண்ட் கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வமா இருக்கு. என்னடா ஒரு டைமண்ட் காட்டி இன்னொரு டைமண்ட் காட்டிட்டு பக்கத்துல எதுவுமே காட்டல. மேலாம் தண்ணி சொட்டுது அதை மட்டும் நோண்டி பத்துன்னு வந்து விழுந்துற போகுது. டைமண்ட் எடுத்துட்டு உசுரோட வீட்டுக்கு போடா. ரெண்டு டைமண்ட் கிடைச்சிருக்குது அப்படியே நோண்டிட்டு போவோம் வேற வழி. கண்டிப்பா ஏதாவது வேற என்ன கிடைக்கும். இன்னொரு பீஜியம் போடு ரெட் ஸ்டோன் டெஸ்ட் ஸ்டோன். அவ்வளவுதான்டா எல்லாமே கிடைச்சிச்சு. நம்ம போன வீடியோக்கு மாத்தி டைமண்ட் கிடைச்சது லாபிஸ் அது லாபிஸ் லஸ்லி ரெட் ஸ்டோன் டெஸ்ட். யாரவா ஏய் சாம்பி பக்கத்துல இன்னொரு கேவ் இருக்கு போல. ஓபன் ஏதாவது கிடைக்குதா அங்க பார். எவ்வளவு ஆழத்துக்கு நோண்டிட்டு வந்திருக்கோம்ட்டு அப்படியே டார்ச் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். தெரியுதா இங்கயோ தெரியுது ஏதோ அந்த சைட்ல நோண்டிட்டு இப்ப அப்படியே இந்த இந்த சைட்ல நோண்டது போதும். அப்படியே பக்கத்துல வேற ஏதாவது சைட்ல நோண்டா இதுவா இருக்கு. பக்கத்துலனா ஒரு ரெண்டு பிளாக் விட்டு சொல்றேன். டைமண்ட் வச்சு என்ன பண்ணலாம். என்ன ஸ்வாட் மட்டும் தான் கிடைச்சு பிக்காக்ஸ் மூணு டைமண்டா. ஐயோ ஸ்வாட் மட்டும் தான் ரெண்டு டைமண்ட். ஆனா ஸ்வாட் செய்யணுமா வானா வானா. ஐயோ கிடைச்ச ரெண்டு டைமண்ட் எதுக்கு வேஸ்ட் பண்ணானா. டைமண்ட் எதுக்குன்றதே தெரியலையே இன்னும் வேற. ஆமா டைமண்டுக்கு என்னென்ன யூசேஜ் இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். இங்க என்ன அயன் ஏழு இருக்கு. இன்னும் 12 அயன் சும்மா இருக்குது. அதையும் போட்டு ஏறிக்க வச்சிருவோம். ரெண்டு மட்டன் குக் ஆனது இருக்குது அதை எடுத்து சாப்பிடறதுக்கு வச்சுக்கலாம் ரெடியா. மலையிலிருந்து வேற எங்கயா போறோமா ஒண்ணும் புரியல எனக்கு. ஆனா இவ்வளவு ஆழத்துல எதுவுமே இருக்காது. என்னடா சும்மா நோண்டதுக்கு லாபிஸ் கிடைக்குது. ஏய் வர வர லாபிஸ்னா ஈஸியான பொருளா. ஆனா லாபிஸ் ஏதோ வெயிட்டா ஏதோ வேணும்னு சொன்னாடா. அது என்னது இது என்சான்ட்மென்ட் கேஸ் பார்த்தேன். ஆ பிஜிஎம் நம்பர் 3 போடு கோல்ட் கோல்ட் கிடைச்சிருக்கு गाइस. சோ இந்த கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணதுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. ஏனா கோல்ட் டைமண்ட் லபஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. லாபிஸ் ரெட் ஸ்டோன் டஸ்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு. அதுலாம எல்லாத்தையும் கிடைச்சிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்திலே சேவ் சேவும் வச்சாச்சு. அதாவது இன்னும் இத சேவ் பண்ணல சேவ் பண்ணிடுவோம்ன்ற நம்பிக்கை தான். ரீஸ்பான் பாயிண்ட் தான் செட் பண்ணாம நம்ம தோத்தா கூட இங்க தான் வருவோம். இந்த பெரிய செஸ்ட் ரெடி பண்ணிப்போம். ஏன்னா அந்த செஸ்ட் ஃபுல்லாயிருச்சு. அப்படியே இதை ஓபன் பண்ணி டபுள் டமாக்கா இப்ப இவ்வளவு சேர்த்து வச்சிடலாம். இப்ப நமக்கு தேவையில்லாத பொருள்லாம் இந்த பெரிய செஸ்ட்ல வச்சிருக்கோம். இவ்வளவு கல் வச்சிருக்கோம். கல் வச்சு நிறைய வீடு கட்டலாம் நிறைய பண்ணலாம் அதெல்லாம். ஆனா வீடுங்க நிறைய வீடு இருக்கு. நம்மளே போய் தூங்குறதுக்குதான். தேவையான பொருட்கள் இந்த சின்ன செஸ்ட்ல வச்சுக்கலாம். தேவையில்லாத பொருட்கள் அந்த பெரிய செஸ்ட்ல வச்சுக்கலாம். எங்க இது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட வேண்டியதுதான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாகவே இல்ல செத்தோம் ஒரு தடவை. எது இல்லாத போது செத்ததுனால போயிருச்சு. அதுதான் இப்ப இதெல்லாம் போட்ட இப்ப மெயினான பொருட்கள் டைமண்ட் இன்ஃபர்னஸ்ல பண்ணுமா ஃபர்னஸ். ஓ கோல்டன் அச்சீவ் பண்ணா பண்ணலாம். கோல்டன் பூட்ஸ் பண்ணிக்கலாமா. இது வந்து நெதர் போர்ட்டல் போனா அங்க இருக்க பன்னிங்கெல்லாம் அடிக்கும். பன்னிங்க அடிக்காம இருக்குது. நம்ம கோல்டன் கலர்ல ஏதாவது ஒன்று போடணும். இது வந்து நம்ம பூட்ஸ். ஆனா நம்ம இப்பவே போயிடுமோ நெதர் போர்ட்டல். சும்மா செஞ்சாச்சு. இப்போ கோல்டு எதுக்கு செய்யணும்னு தெரியல. எல்லாத்தையும் பொறுமையா பார்த்து செய்யணும். எதுவும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல. அதையும் பாத்துக்கணும். ஓகே கைஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல இழந்ததோட நிறையவே கிடைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சேஃபா இருக்கும். கூட பாத்தீங்கன்னா வில்லேஜஸ் இருக்காங்க அயன் கோலம் இருக்கிறாங்க. இவங்களை வச்சு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் அயன் ஃபார்மிங் பண்ணலாம். அயன் கோலமே வில்லேஜஸ் வச்சு அது பண்ணலாமா இல்லைன்னா வீடு கட்டலாமா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணலாமான்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கேம் பிளேல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா பை பை. See you.